வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா காலம் எல்லாம் மலையேறி நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். நம்ம தீபா பாபு ஆடியோ புக்ஸ் சேனலில் பதிவுகள் எதுவும் போடக்கூடிய சூழ்நிலை அமையாது. எழுத்தாளர் தீபா பாபு அவங்க தன்னுடைய சொந்த எழுத்து பணியிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டாங்க. இப்போது என்ன போல ஒரு திறமையான ஆஜயம் கிடைச்சிட்டதால சரி சரி யாரும் கமெண்ட்ஸில் பொங்கிட்டு வந்துடக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம்லப்பா. ஏன்னா நான் சொல்ல போகிற தீபா பாபு கதை பலதும் அந்த தன்னம்பிக்கையை தான் நமக்குள்ளே சுவாரஸ்யமாகவும் ஆசுவாசமாக சந்தோஷமாக கலகலப்பாக கொடுக்க போகுது. அப்போ அதை வாசிக்கிற கேட்குற நாமளும் கொஞ்சம் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதுல தப்பு இல்லையே. ஓகே, தப்பு இல்லைதான், விஷயத்துக்கு வருவோமா? இதயம் மீட்டும் நெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் அவரின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? புத்தம் புது பொலிவோடு வியூவர்ஸ் உங்களின் அமோக ஆதரவை எதிர்பார்த்து தீபா பாபு ஆடியோ புக்ஸ் சேனல் தனது ஒளி புத்தகங்களை அடுத்தடுத்து பதிவேற்ற தயாராகிவிட்டது. இதுவரை தீபா பாபு அவர்கள் 21 நாவல்களை எழுதி அவற்றில் 18 புத்தகங்களும் 20 மின் புத்தகங்களையும் பதிப்பித்திருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அழகான எழுத்து நடையில மென்மையான குடும்ப நாவல்களை நகைச்சுவை, தன்னம்பிக்கை, குட்டி குட்டி ரொமான்ஸ் கலந்து கொடுக்கறதுதான். ரொம்பவே கலகலப்பாக கொடுப்பது போலவே சில சஸ்பென்ஸ் நாவலையும் எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க இருப்பது இது வாலிப சோதனையா கதை தான். தலைப்பு சும்மா கலக்கலாக இருக்குல்ல. நாயகன் சின்ன சின்ன பூவே நாவல், ரமணன் நந்தினியோட மகன் மதுநந்தன். நாயகி உனக்காகவே நான் வாழ்கிறேன் நாவல். கவிவாணன் சிவனி தம்பதி தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த மகளான இன்பமதி தான். மதுநந்தன் ரொம்பவே ஜாலியான சுட்டி பையன். அக்கா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையே சைட் அடிக்கிற பிளே பாயா தான் அந்த கதையில வந்திருப்பான். ஸோ இதுல பக்காவா மதுவின் குறும்புத்தனங்கள் நிறைந்த ஒரு ஜாலியான காதல் கதையா தான் இருக்க போகுது. ஓகே, எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.